Hi friends, welcome back to Kerala Kitchen. இன்ன நமக்கு ஈஸியா ஒரு கேசரி செஞ்சிரலாம். அதுக்காக நான் இங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வெச்சு கொடுத்திருக்காங்க. அதிலேக்கு 1/2 கப் நெய் ஊத்தி கொடுத்திருக்கேன். இப்போ நெய் வந்து சூடாய் வரும்போது நமக்கு எடுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்து கொடுத்திரலாம். முந்திரி பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆயி வரும்போது நமக்கு இதிலேக்கு திராட்சை சேர்த்து கொடுத்திரலாம். ரெண்டும் நல்லா வறுத்தெடுத்து மாட்டி வச்சிரலாம். அப்போ இந்த மிச்சம் இருக்கிற நெய்யிலேக்கு 1/2 கப் ரவ சேர்த்து கொடுத்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட் நல்லா வறுத்தெடுத்துடலாம். இப்போ இதிலேக்கு 1 கப் நல்லா கொதிக்கண தண்ணி ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ இந்த 1/2 கப் ரவாக்கு இந்த 1 கப் தண்ணியே போதும். இந்த ரவ இந்த தண்ணியில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதில் ஆஃப் ஃப்ளேமில் வச்சு கை எடுக்காமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணியெல்லாம் வட்டி ரவ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நமக்கு இதிலேக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ 1/2 கப் ரவாக்கு 1/2 கப் சர்க்கரை ஒரு நார்மல் இனிப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 1 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி இந்த ரவையில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ கை எடுக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ நமக்கு இதிலேக்கே தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்து கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம முன்னாடி வறுத்து வச்சா முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தியா, நம்ம முன்னாடி சேர்த்த அந்த நெய்யெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்காங்க. இப்போ கேசரி இந்த பாத்திரத்தில் பிடிக்காமல் இப்படி விட்டு வரணும். அதுதான் அந்த கேசரியுடைய கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கேசரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ரெசிபியுமாய் வர்றது வரைக்கும் பாய்.